அப்போ நான் ஸ்கூலில் எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். லஞ்ச் பிரேக் முடிச்சு ஃபர்ஸ்ட் பீரியடுக்கான பெல் அடிச்சுது. என்ன கிளாஸ்னு பார்க்கறதுக்குள்ளே ஹிஸ்ட்ரி டீச்சர் சுந்தரி மிஸ்ஸே வந்துட்டாங்க. அந்த 40 நிமிஷம் என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். அந்த கிளாஸ் ரூமில் ஒரு முடிவெடுத்தேன். எந்த ஹிஸ்ட்ரி பயங்கர போரிங்காக இருக்கோ அந்த ஹிஸ்ட்ரியை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும்னு. இந்திய வரலாறு ஆன் கரி பாட்காஸ்ட் சேனல். வணக்கம், என்னுடைய பேர் நவீன். இனி ஒவ்வொரு வாரமும் இந்திய வரலாறு பாட்காஸ்ட் ஷோவை நான் ஹோஸ்ட் பண்ண போறேன் கரி பாட்காஸ்டில். சோ இப்போ டைரக்டா, நோ ஃபர்தர் டிலே, இன்றைய கதைக்குள் போகலாமா? ஹீரோ என்ட்ரி சீன். இந்த கதையோட ஹீரோ ஒரு மாலுமி, செயலர், எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லலாம். பறந்து விரிந்திருக்கும் கடல்ல எங்கெல்லாம் புதிய நாடுகள் இருக்குதோ, புதிய நிலங்கள் இருக்குதோ, அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது தான் அவரோட ஆர்வம். இவர் அனுப்பிச்சு வச்சது அந்த நாட்டின் அரசர், போர்ச்சுகல் நாட்டின் அரசர் கிங் ஜான் டூ. இவரை பத்தி அப்புறம் பேசலாம். இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப முக்கியமான ஆள். இதுல அவர் தனியா வரல, அவர் கூட 4 கப்பல்கள் இருக்குது. 4 கப்பல்களும் சேர்ந்து ஒரு இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அந்த இடம் எது தெரியுமா? இதோ வந்து சேர்ந்தாச்சு, இந்தியா. கேரளாவின் கோழிக்கோடுக்கு கிட்ட கப்பற்கடவு அப்படின்னு ஒரு மீனவர் கிராமம். அங்கே தான் நம்ம ஹீரோவோட கப்பல்கள் கரையொதுங்க ட்ரை பண்ணுது. என்னடா அது, இவ்வளோ வித்தியாசமான கப்பல்லாம் நான் பார்த்ததே இல்லையேன்னு ஊர் மக்கள் வியந்து பார்க்குறாங்க. அதே சமயத்தில் கப்பலில் இருக்கிற ஹீரோ அண்ட் ஹீரோட கேங் எல்லாருமே இவ்வளோ வித்தியாசமான ஊரை நாங்கள் பார்த்ததே இல்லையேன்னு வியந்து பார்க்குறாங்க. ஊர் மக்கள் சில பேரை, ஏன் தூரத்தில் இருந்து பார்க்குறீங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்கன்னு ஹீரோ அவர் கப்பலுக்கு கூப்பிடுறார். சில பேர் வராங்க. அதே சமயத்தில் அந்த ஊரில் பொறுப்பாக இருந்த 4 பேர் இப்படி புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருன்னு அந்த ஊர் ராஜாக்கு செய்தி அனுப்புகிறாங்க. அந்த ராஜாவின் பெயர் சமுத்திரி. ராஜா பேர் ஓகே, இந்த கதையோட ஹீரோ அவர் பேர் என்ன? கண்டுபிடிச்சிருப்பீங்க, வாஸ்கோ டா காமா. போர்ச்சுகீசிய அரசர் ஜான் டூ அனுப்பின வாஸ்கோ டா காமா. வாஸ்கோ டா காமாவின் ஒரே நோக்கம், இந்தியாவுக்கு போற வழித்தடத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இந்தியா கூட ஒரு நீண்ட கால கடல் வழி வர்த்தகத்துக்கு ஒரு அஸ்திவாரம் போடணும். இந்தியா மட்டுமல்லாது ஆசியா முழுவதும் இந்த கடல் வழி வர்த்தகம், சாலை வழி வர்த்தகம், இது எல்லாத்திலையும் ஆளுமை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். இது எல்லாத்தையும் விட போர்ச்சுகீசியரிடம் இன்னொரு முக்கியமான கொள்கை இருந்தது, இந்தியாவில் கத்தோலிக்க கிறிஸ்துவத்தை வளர்ப்பது. அப்போலாம் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் 300-400 வருஷமா போர் நடந்து கொண்டிருந்தது, குருசேட்ஸ் போர். ஜெருசலம் என்கின்ற புனித நகரம் எந்த மதத்திற்கு சொந்தமானது என்பதை பற்றி அந்த போர் நடந்தது. அதை பத்தி அப்புறம் பேசலாம். இப்போ போர்ச்சுகீசிய நாட்டின் வரலாறை பத்தி பேசலாமா? போர்ச்சுகல் அரசர் ஜான் டூ வரும் வரை போர்ச்சுகலுக்கு இருந்த ஒரே வருமானம் அடிமை வர்த்தகமும் தங்கம் வர்த்தகமும் தான். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில், செனிகல், சியராலியோன் போன்ற நாடுகளில் தங்க சுரங்கம் அமைத்து அதில் அந்த ஆப்பிரிக்கன் மக்களையே அடிமைகளாக வேலையை பார்க்க வச்சு அதில் சம்பாரிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிரிக்கன் மக்கள் அனைவரையும் அடிமைகளாக்கி அவங்கள உலகம் முழுவதும் விற்று அடிமை வர்த்தகத்தில் சம்பாரிச்சாங்க. ஆனால் இப்போ 1480களில் இருந்த அரசர் ஜான் டூ நிறைய ஆசைப்பட்டார். 300-400 வருடங்களாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நடந்து கொண்டிருந்த குருசேட்ஸ் போரின் முடிவில் ஏசியாவிலிருந்து, இந்தியாவிலிருந்து யூரோப்பிற்கு எடுத்து செல்லப்படும் உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களின் வருகை கம்மியாச்சு, வரிகள் ஜாஸ்தியாச்சு. இதனால் ஐரோப்பியா முழுவதும் வர்த்தகத்தில் சிறந்திருந்த நிறைய தொழில் நகரங்கள் பொருளாதார வீழ்ச்சி அடைந்தது. நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரோம் நகரில் இருந்த கத்தோலிக்க கிறிஸ்துவத்தின் தலைமை வாட்டிகன் சர்ச் ரொம்ப கவலைப்பட்டாங்க. போர்ச்சுகல் நாட்டு மன்னர் ஜான் டூவை அழைத்து, உங்கள் நாட்டு மக்களை தயார்படுத்து, நம் நாடுகளுக்கு தேவையான அனைத்து பொருளும் நம்ம தேடி போய் எடுத்துக்கணும். இனி ஒரு நாளும் இஸ்லாமிய வர்த்தகர்களை, வணிகர்களை நம்பி நாம் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அந்த சமயத்தில் இந்தியாவில், வட இந்தியாவில் முகலாயர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள்.
அவர்கள் இந்தியாவில் தயாரித்த நறுமணப் பொருட்கள், மசாலா பொருட்கள், இந்த ஸ்பைசஸ் ஆகட்டும், வைரங்கள், வைடூரியங்கள் ஆகட்டும், எல்லாமே தரை வழியாகவும் கடல் வழியாகவும் வர்த்தகம் செய்து கொண்டிருந்தார்கள். தரை வழியானா நார்த் இந்தியாவில் இருக்கிற கைபர் பாஸ் அண்ட் போலான் பாஸ், ஆனால் இப்போ அது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரில் இருக்கு. இந்த வழியாக தான் இந்தியாவுக்குள் அத்தனை பேரும் படையெடுத்து வந்தார்கள். அதே வழியில் தான் இந்தியாவிலிருந்து அத்தனை பொருட்களும் கொண்டு சென்றார்கள். வட இந்தியாவில் முகலாயர்கள் ஆண்ட மாதிரி தென்னிந்தியாவில் நிறைய மன்னர்கள் தனித்தனியாக ஆண்டு வந்தாங்க. அவங்க பல நூறு வருஷங்களாக இஸ்லாமியர்கள் கூடவும் மற்ற நாட்டு மக்கள் கூடவும் வணிகம் செய்து கொண்டிருந்தாங்க. 1481 போர்ச்சுகல் நாட்டு அரசர் ஜான் டூ அவரோட உளவு படையிலிருந்து ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த ரெண்டு பேருக்கு ஒரு சீக்ரெட் மிஷன் என்னன்னா, போர்ச்சுகல்லிருந்து எகிப்து நாட்டுக்கு போய் அங்க இஸ்லாமியர்கள் கூட சேர்ந்து இந்தியாவிற்கு கப்பலில் பயணிச்சு இந்தியாவை வேவு பார்க்கணும், எங்க வணிகம் நடக்குது, எந்த மாதிரி வர்த்தகம் நடக்குதுன்னு இந்தியாவை பத்தி முழுதா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போர்ச்சுகல் வாங்கன்னு அனுப்பிச்சு விடுறார். 7 வருஷம் ஆச்சு, அவங்க ரெண்டு பேர் இன்னும் திரும்ப வரல. அரசரும் காத்துக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் அரசர் ஜான் டூவை சந்திப்பதற்கு ஒரு கேப்டன் வந்திருந்தார். கேப்டன் பார்த்தலாமியோ டியாஸ். இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே. சரி, இவர் நம்ம அரசரை மீட் பண்ணி ஒரு மாபெரும் ரகசியத்தை சொன்னார். அந்த ரகசியம் தெரிஞ்ச அப்புறம்தான் இந்தியாவிற்கு வழி கண்டெடுக்கும் படலம் ரொம்ப தீவிரமானது, ரொம்ப சுலபமானது. என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். கேட்டா நீங்களே சிரிப்பீங்க. போர்ச்சுகல் நாட்டிலிருந்து கடல் வழியே இந்தியாவை தேடி சென்றவர்கள் அனைவரும் ஆப்பிரிக்காவை பிடிச்சிட்டு நேரா போயிட்டே இருந்தா கண்டிப்பா இந்தியா வரும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அதே மாதிரி மேற்கு ஆப்பிரிக்காவை சுத்தி சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட வரும்போது எப்பவுமே அங்க பயங்கர புயல் இருக்கும். புயல் மழை பாராமல் நிறைய பேர் மூழ்கி போயிருக்கிறாங்க. வழி மாறி மத்த நாடுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்தியாவுக்கு மட்டும் யாருக்கும் வழி தெரியல. கேப்டன் பார்த்தலோமியோ டியாஸ் இங்க தான் ஒரு ரகசியத்தை சொன்னார். ஆப்பிரிக்காவின் தென் திசையில் போகும்போது நமீபியா நாடை தாண்டி சவுத் ஆப்பிரிக்கா வரும். பயங்கர புயல் இருக்கும். அங்க நம்ம ரைட் திரும்பவும் லெப்ட் திரும்பவும் ஸ்ட்ரைட்டா போவோம் ட்ரை பண்ணுவோம், கடல்ல தொலைஞ்சு போயிருக்கிறோம். பட் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா முக்கடலும் சங்கமிக்கும் இடம். ஆப்பிரிக்கா அங்க வளையுது. கேப் ஆஃப் குட் ஹோப் அங்க இருக்குது. அந்த இடத்துல திரும்பவும் வடக்கு நோக்கி கப்பலை திருப்பினோனா நேரா சில கரைகள் வரும். தன்சானியா, கென்யா போன்ற நாடுகள் வரும். அங்க இருந்து ஒரே ரைட் எடுத்தோம்னா இந்தியா வரும்னு ஒரு பெரிய ரகசியத்தை கேப்டன் பார்த்தலோமியோ டியாஸ் சொன்னார். அது வரைக்கும் யாருக்கும் இந்தியாவுக்கு இப்படி போகணும்னு தெரியல. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கேப் ஆஃப் குட் ஹோப்ல இருக்கிற புயல் அத்தனை பேரையும் தடுத்து நிறுத்தியது. இப்போ எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வாஸ்கோ ட காமாவும் ப்ரிப்பேர் ஆயிட்டார். இந்த உண்மை அறிஞ்ச கிங் ஜான் டூ ரொம்ப சந்தோஷப்பட்டார். போர்ச்சுகல் நாட்டு இளையர்களே, நீங்க எல்லாரும் மாலுமிகள் ஆகுங்க. கப்பல் நமக்கு சொந்தம், கடல் நமக்கு சொந்தம், இந்த உலகமே நமக்கு சொந்தம்னு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணார். கரெக்டா 9 வருஷம் கழிச்சுதான் அவர் எதிர்பார்த்த அந்த மனிதர் கிங் ஜான் டூக்கு வந்து சேர்ந்தார். அவர்தான் வாஸ்கோ ட காமா. கடைசியா 1497 நாலு கப்பல்ல 170 பேர் போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்பனில் இருந்து கிளம்பி ஆப்பிரிக்காவை சுற்றி இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்து சேர்ந்ததும் இந்தியாவிலிருந்து திரும்ப போர்ச்சுகல் நாட்டுக்கு போய் சேர்ந்து அந்த டிஸ்டன்ஸ், அந்த தொலைவை கணக்கிட்டா பூமியோட சுற்றளவை விட ஜாஸ்தியானது. அது அவ்வளோ பெரிய பயணம். அது இந்த பயணத்தை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. அடுத்த வாரம் வாஸ்கோ ட காமாவின் பயணம் இந்த பாட்காஸ்ட் ஷோவில் தொடரும்.